Thank you.
புவனேஸ்வரி குமரி என்றால் இந்த பொண்ணுதான். 8 வயசு இல்ல 10 வயசு குமரி என்றால் இந்த பொண்ணுதான் குமரி. குமரி வயிற்றில் பிறந்தவன் நானா இந்த பொண்ணு 10 வயசு பொண்ணு எப்படி புள்ள பேக்க முடியும்? என்ன புள்ள எத்தனை படிக்கிற? 5வது படிக்கிறேன். ஸ்கூல்ல பிள்ளைங்களை பத்தியா இல்ல? குமரி என்றால் இந்த பொண்ணுதான். ஆமா புவனேஸ்வரி இந்த பொண்ணு 10 வயசு பொண்ணு எப்படி புள்ள பேக்க முடியும்? இதுவே 18 வயசு இல்ல 21 வயசு அப்பலாம் 21 வயசு இப்ப ஊட்டத்துல வந்துடுறாங்க. 13 வயசு 14 வயசுல வந்துடுறாங்க. அப்படி இந்த பொண்ணாகப்பட்ட ருதுவான உடனே மஞ்சள் நீராட்டு ஆசீர் சடங்கெல்லாம் செய்வாங்க. செய்த உடனே ஒரு ஆடோரை பார்த்து திருமணம் செய்து சிற்றன்பு பட்டு அதன் பிறகுதான் ஒரு பொண்ணு வயிற்றுல ஒரு ஆண் குழந்தையே பெண் குழந்தையே பெற்க முடியும். இது ருதுவாவாத பொண்ணு, வயசுக்கு வராத பொண்ணு எப்படி புள்ள பேக்க முடியும்? ஏண்டி இதுதான் ருது. ஆமா இந்த பொண்ணு எப்படி புள்ள பேக்க முடியுமா? விஜயபுன்னூர்ல உங்க அம்மா வயசுல நீ எப்படி பிறந்த? கண்ணே சுந்திரம் அரசே எப்படி ஒரு பெண்ணானவள் அறுவை தருவை மங்கை வடந்தை சொல்லக்கூடிய நான்காம் பதவி அடைந்தால்தான பிள்ளை பெற்றிருக்க முடியும். குழந்தை பெரும் பாக்கியம் வரும். குமரின்னா ஒரு 5 வயசுலேருந்து 10 வயசுக்குள்ள இருக்கிற பெண் தான். சிறுமி வயதுக்கு வராத பெண் தான். அது வயதுல நீ பிறந்தன்றே எப்படி பிறந்த எப்படின்னு கேக்குற? ஆமா பெண்ணே பண்ணிருக்கு. சீருள்ள குந்தி அம்மனே, சீருள்ள குந்தி அம்மன் சின்ன ஓர் வயதில் என்னை பாரிலுள்ளோர்க்கு பயந்து பழி வந்து என்னை ஆற்றினில் விட்டால் சூதன அவன் கொண்டு வளர்த்தான் அண்ணம்மே. கண்ணில் குந்தாதேவி கவனித்தால் பரிது தன்னை, பரிது தன்னில் வண்ணமாய் கதிரோன் வந்து என் தாயை வல்பமாய் சேர்ந்த பின்பு, சேர்ந்த பின்பு இந்த மன்னன் நான் முதிக்கப்பாரில் இணை பெற்ற மாதாவும் பங்கப்பட்டு, பங்கப்பட்டு என்னையும் பேழையில் வைத்து ஏகிட செய்தார் ஆற்றில், ஆற்றில் அப்படி இதுக்கு விளக்கம் தெரியுமா? ஏற்கனவே காலத்துல நாடோ குந்தி போஜனப்பட்டனம் அங்கு வந்து ஐயா சூரஜன மகாராஜரே
நான் உங்களுடைய நாட்டில் 48 நாள் தவம் செய்ய வேண்டும். ஒரு மண்டலம். ஒரு மண்டலம். தவம் செய்யும் பொழுது எனக்கு பணிவிட வேலை செய்வதற்கு ஒரு ஆள் தேவை. ஆமா. அப்படி என்று கேட்டார். ஆமா. ஆனா கூறுவாசக முனிவரோ 66 முழ கோபம் 22 கண்களுடையவர் சாபத் கோபத்தில் சாபத்தில் சிறந்தவர். ஆமா. ஆமா. கோபம் வந்தா சாபம் கொடுத்துருவார். ஆமா. கோபம் எக்கச்சக்கமான கோபம். ஆமா. அப்படி இருக்கும் பொழுது இவரை பத்தி எல்லாருக்கும் தெரியும். தெரியும். ஆனா எங்க அப்பா என்ன பண்றாரு? எங்க தாத்தா சரி வந்து கேட்டுட்டாரு. ஆமா. பணிவிடைக்கு ஆள் கொடுத்து தான் ஆகணும். ஆமா. அப்படின்னு சொல்லிட்டு நாடு எங்க தேடுறாரு? ஆமா. பணிவிட வேலைக்கு ஆள் வாங்கிட்டு அப்படி தேடும் பொழுது யாருமே நான் வரமாட்டேன் அப்படின்னு மறுத்துறாங்க. ஆமா. அப்படி மறுத்த உடனே எங்க தாத்தா சூரஜான மகாராஜ் என்ன பண்றாரு? அரண்மனையில வந்து அப்படியே சோகமா உட்காந்துருக்காரு. ஆனா அந்த நேரத்துல எங்க அம்மா 5 வயசு சொன்னாங்க பாரு, 7 வயசு திரும்பி வீதியில விளையாடிட்டு வீட்டுக்கு வராங்க. அப்படி வரும் பொழுது அப்படி வரும் பொழுது எங்க அம்மா பாக்குறாங்க எங்க தாத்தாவை, அப்பா ஏன் சோகமா இருக்கீங்க அப்படின்னு கேக்குறாங்க. அம்மா குந்தமா தேவி நம்முடைய நாட்டுக்கு தூர்வாசக தவம் செய்ய வந்திருக்காரு. அவர் பணிவிட வேலைக்கு ஆள் வேணும்னு கேட்டாரு. நான் நாடு எங்க சுத்தி பார்த்தேன், யாருமே வர மறுத்துட்டாங்க, அதனாலதான் சோகமா இருக்கேன் அப்படின்னு எங்க தாத்தா சொல்றாரு. அப்ப எங்க அம்மா சொல்றாங்க, அப்பா அப்படியானால் நான் சென்று பணியிட வேலை செய்து வரேன் அப்படின்னு எங்க அம்மா சொல்றாங்க. அப்பலாம் எங்க அம்மா வயசுன்னா அப்பலாம் எங்க அம்மா வயசுன்னா 5 வயது 5 வயதுதான். அப்ப என்ன பண்றாங்க அப்படி இருக்கும்போது எங்க தாத்தா என்ன பண்றாரு? எங்க தாத்தா என்ன பண்றாரு? எங்க அம்மா அழைத்துன்னு போய் அந்த தூர்வாசகர்கிட்ட விட்டுட்டு இவர் வீட்டுக்கு வந்துறாரு. ஆமா. எங்க அம்மா 4 மேடி பொழுது ஒரு வண்ணமா சர்வ ஜாக்கிரதையா அதாவது பண்ணிடுவாங்க. அப்ப பாக்குறாரு தூர்வாசகர், என்னடா நமக்கு யார் யாரோ வந்து பணியோட வேலை செய்தாங்க, யாரும் இவ்வளவு ஜாக்கிரதையா செய்யல. இது சிறிய பிள்ளை, வயதோ 5 தான் ஆகுது, இது இவ்வளவு ஜாக்கிரதையா பணியோட வேலை செய்து வருது, இதுக்கு நம்ம ஏதாவது இப்ப நல்லது செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு அம்மா குந்தமா தேவி இங்க வாமா அப்படின்னு எங்க அம்மா கூப்பிடுறாங்க. அப்படி கூப்பிட்ட உடனே உன்னுடைய வலது கருத்து காட்டுமா அப்படின்னு கேக்குறாரு. எங்க அம்மாவும் கை நீட்டுறாங்க. அப்படி நீட்டிய உடனே பாக்குறாரு தூர்வாசகர், அம்மா குந்தமா தேவி, குந்தமா தேவி உனக்கு பிற்காலத்தில் அனைத்து செல்வங்களும் நிறைந்திருக்கும், ஆனால் கட்டிய கணவனால் பிள்ளை பாக்கியம் என்பது கிடையாது அப்படின்னு சொன்னாங்க. அப்பவே எங்க அம்மா முகம் ஆடி போச்சு, சோர்ந்து போச்சு. ஆமா. அப்படி சோர்ந்த உடனே அப்ப மறுபடியும் துர்வாச முனிவர், அம்மா குந்தமா தேவி நீ யாரும் ஒன்றுக்கு அஞ்ச வேண்டாம், நான் உனக்கு 5 மணிமந்திரக்கல்லை உபதேசத்துக்கு கொடுக்குறேன், இந்த 5 மணிமந்திரக்கல்லால் உனக்கு பிற்காலத்தில் பிள்ளை பாக்கியம் உண்டாகும் அப்படின்னு கொடுத்துட்டாங்க. அப்படி கொடுத்த உடனே 48 நாள் தவம் முடிஞ்சு போச்சு. அவர் இல்லாசாரம் போயிட்டாரு. எங்க அம்மா பாக்குறாங்க, என்னடா நம்ம தூர்வாச முனிவர் பணிவிட வேலை செய்தோம், இவர் என்னமோ ஒரு 5 மந்திரக்கல்லை கொடுத்துட்டு போயிருக்காரு, இதனால பிள்ளை பிறக்கும் சொன்னாரு, இது உண்மையா அல்லது பொய்யா? இது உண்மையா அல்லது பொய்யா? இத சோதிச்சு பாக்கணும் சொல்லிட்டு இரவில் வராதன் யாருப்பா? சூரியன் தான். சூரிய நாராயணன் நினைத்து எங்க அம்மா மந்திரத்தை உச்சரித்து ஒரு மணியாங்கல்லை தொட்டார். ஆனா இது நாடகத்துலதான். மகாபாரத காவியத்தின்படி இரவு வராதன்னு நினைக்கல, அதிகாலை நேரத்துல 5-6 மணிக்கு அந்த சூரியன் உதயமாகும் போது சூரியனை பாரு, அவ்வளவு ஒரு அழகா இருக்கும், அம்மா அருமையா இருக்கும், அந்த அழகை கண்டுதான். அப்ப எங்க அம்மா தண்ணி எடுக்க குளக்கரைக்கு போறாங்க. குளக்கரையில இருந்து இப்படி குனிஞ்சு பார்த்தா நிமிந்து பார்த்தா சூரியன் தெரியறாரு. அந்த அழகை கண்டுதான் ஆசைப்படுறாங்களாம். ஆசைப்பட்டு சூரிய நாராயணன் நினைத்து ஒரு மந்திரத்தை சொல்லி மந்திரக்கல்ல தொட்ட உடனே சூரிய நாராயணனும் அருகாமையில் வந்துட்டாரு. இரவு நேரத்துல அந்த நேரத்துல வந்துட்டாரு. அப்படி வந்த உடனே பெண்ணே குந்தமா தேவி நம்ம சேர வேண்டும் அப்படின்னு அவர் சொன்னார் பாரு. ஐயா சூரிய நாராயணா, நானோ சின்னஞ்சிறிய பிள்ளை, வயதோ 5, நான் தெரியாம மந்திரத்தை சொல்லி தொட்டுட்டேன், நீ வந்துட்ட, நான் எப்படிங்க உன்னை சேர முடியும், என்ன மன்னிச்சிருங்க அப்படின்னு எங்க அம்மா சொல்றாங்க. அம்மா குந்தமா தேவி நான் உன்னை சேராமல் சென்று விட்டால் தூர்வாசகருடைய கோபத்திற்கும் சாபத்திற்கும் நான் ஆளாகிடுவேன், அதனால உன சேர்ந்துதான் போவேன் அப்படின்னு சொல்லிட்டு சூரிய நாராயணனுக்கு ஒரு தப பலம் இருக்கு இல்லையா, அவருடைய தப பலத்தினால் எங்க அம்மா குந்தமா தேவி அறுவை தருவை மங்கை மடந்து சொல்லக்கூடிய 4வது பருவத்தை அடைய செய்து அப்போதே வயசு பெண்ணா செய்து அப்போதே 20 முடிச்சு செய்தார்கள். அப்படி செய்த உடனே ரிஷி பிண்ட 25 என்ற பழமொழி போல கோடி கோடி பிரகாசத்துடன் மதலை நான் திரிச்சேன். அப்படி சிறந்த உடனே பார்த்தார் சூரிய நாராயணன் மறுமுறை எங்க அம்மா அந்த 5 வயது பிள்ளையாவை செய்துட்டு அவர் இல்லாசாரம் போயிட்டார். ஆமா ஆமா. இல்லாசாரம் போன உடனே எங்க அம்மா பாக்குறாங்க, என்னடா நம்ம அரசுக்கு தெரியாம ஒரு 5 வயதுல ஆண் பிள்ளை பெற்றுட்டோம், இப்ப நம்ம இந்த பிள்ளைய ஊருக்குள்ள எடுத்துட்டு போனா நம்ம அப்பாவுக்கும் கேவலம்,
நாட்டு மக்களும் நம்ம தாழ்வா பேசுவாங்களே அப்படின்னு சொல்லிட்டு எங்க அம்மா என்ன செய்யறாங்க என்ன செய்யறாங்க தெரியுமா அடி நின்றனை அரண்மனைக்கு ஓடி ஓடி ஒரு பெட்டி எடுத்து வராங்க அது எப்பேற்பட்ட பெட்டி பார்ப்பவருக்கு தங்கமயமா தெரியும் ஆனா மரப்பெட்டி தான் அதை எடுத்து வந்து அந்த பெட்டியில எங்க அம்மா அந்த வயலுக்கு வந்த பெண்ணா செய்தார் சூரிய நாராயணன் அப்ப எங்க அம்மா அணிந்திருந்த பட்டுக்கு பேரு நாகவஸ்திரப்பட்டு அந்த பட்டை கிழித்து அந்த பெட்டியில் வைத்து அந்த பெட்டியில் எண்ணெய் வைத்து அப்ப எங்க அம்மா பாக்குறாங்க இந்த குழந்தை யாராவது ஒரு பணக்கார கையில கிடைச்சா போயிடுச்சுக்கும் வளரும் ஆனா ஒரு ஏழைப்பட்டவங்க கையில கிடைச்சா வளர்க்க ரொம்ப சிரமப்படுவாங்களே அப்படின்னு சொல்லிட்டு எங்க அம்மா ஒரு அரசனுடைய பிள்ளை இல்லையா அப்ப எங்க அம்மா போட்டிருந்தாங்க பாரு நவரத்தின மாலை அந்த மாலையில ஒன்ன கழட்டி என் கழுத்துல போட்டு என்ன பெட்டியில வைத்து எங்க அம்மா என்ன செய்யறாங்க தெரியுமா அடி நேராக ஆட்சியில் பெட்டியில கிடத்தி கங்கா நதி கரை ஓர ஆத்தங்கரை ஓர சென்று அம்மா கங்கா தேவி எனக்கு ஒரு சத்தியம் கொடுங்கம்மா இது என்னுடைய பிள்ளை கிடையாது இது உன்னுடைய பிள்ளை இதை உள்வாங்கி கொள்ளாமல் யாரிடமாவது சேர்த்து விடுமா அப்படின்னு சத்தியத்தை வாங்கிட்டு என்ன ஆத்துல விடுறாங்க ஆத்துல விட்ட உடனே பெட்டி மிதந்து 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 எங்கு வருகிறது டெல்லி ஆகிய அஸ்தாபுரத்து நோக்கி அஸ்தாபுரத்து கிட்ட வந்து கொண்டிருக்கு அப்படி வருகின்ற வேலையில பெட்டி வரத்தை யார் முதல்ல பாக்குறான் யார் பாக்குறது தெரியுமா அடி பெட்டி வருவதை ஆட்டிலே ஒரு பெட்டி மிதந்து வருகிறது அப்படின்னு சொல்றான் அப்படி சொன்ன உடனே திருவிராட்டு யோசிக்கிறார் ஒரு பெட்டி மிதந்து வருதுன்னு சொன்னா பெட்டில எது இருக்க போறது கிடையாது அப்படின்றதுனால அப்பா தேர்ப்பாக பெட்டி வருவது உண்மையானால் உண்மையானால் பெட்டி என்னது பெட்டிக்குள் இருப்பது உண்ணதுரானார் பொருள் உண்ணது ஆமா அப்படி சொன்ன உடனே தேர்ப்பாக வந்து பெட்டியை பிடித்து ஆற்றங்கரையிலே வைத்து அப்படி திறந்து பார்த்தவுடன் என் தந்தை சூரிய நாராயணன் என்னை பார்க்கவும் நான் என் தந்தையை பார்க்கவும் சும்மா வீர போட்டாங்க அப்படி குடுத்துட்டு குடுத்தம் பாரு அப்பதான் சொல்றா தெரிதிராட்டுத அடே தேர்ப்பாக இது கொடுப்பதென்றே பிறந்த குழந்தை இது சில காலம் என் வீட்டுல வளர்த்தும்பா அப்படி சொல்லிட்டு ஆமா அப்படி சொல்லிட்டு என்ன அவங்க அரண்மனைக்கு எடுத்து போறாரு அப்படி போய் கொண்டிருக்கிற வேலையில அந்த திருதிராட்டு மன்னனுக்கும் ஒரு சாப கட்டளை என்ன சாபம் ஒரு பாத்திரத்தில் ஒரு பிடி சாதம் எடுத்தால் மறுபிடி புழுவா போக கிடவுது அப்படின்னு ஒரு சாபம் அந்த சாபம் யாரு கொடுத்தார் அஸ்தகோண முனிவர் கொடுத்தார் அஸ்தகோண மகிழ்ச்சி கொடுத்தது ஆமா அந்த சாபத்தின் கட்டளைப்படி திருவிராட்டின் மன்னனோ தினந்தோறும் 32 பாத்திரத்தில் சாதத்தை வைத்து இதுல ஒரு பிடி
இதுல ஒரு பிடி 32 பிடி சாதம் சாப்பிடுவார். ஆமா. ஆனா 32 பிடி சாதம் ஏன் சாப்பிடுறாங்கன்னு கேக்கலாம். ஏன் சாப்பிடுறாங்க? ஒரு மனிதனாகப்பட்டவன் அவங்களுடைய கரத்தால 32 பிடி சாதம் சாப்பிட்டா அவங்க உடம்புக்கு எந்த நோயும் வராது. அதுதான் அளவான சாப்பாடு. அளவுக்கு மிஞ்சவும் போகாது, அளவுக்கு கம்மியாவும் போகாது. ஆமா. 32 பிடி தான் சாப்பிடணுமா? ஆமா. அப்படி இருக்கும் பொழுது இவர் சாப்பிட்டாரு பாரு. ஆமா. அப்ப ஒரு நாள் காலையில இவர் சாப்பிடக்கூடிய நேரத்துல நாங்க விளையாடி கொடுக்கல, முட்டி போட தண்ணி போற வயசு, அவரு போற வயசு, இவர் சாப்பிட்டு இருக்காரு. அப்படி இருக்கின்ற பொழுது இவர் சாப்பிட்டாரு பாரு. அந்த நேரத்துல மாசமா முட்டி போட்டு அப்படி தனிமை 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 போய் இவர் சாப்பிட்டாரு பாரு. இவர் சாப்பாடு எடுத்தார் பாத்திரம். சாதத்தை இவர் எடுக்கவும் நான் திரும்ப போய் என் கைய அதுல வச்சம்பாரு. உழுவா மாறக்கூடிய சாதம் சாதமாகவே நின்று விட்டது. அப்படி நின்ற உடனே பார்த்தார் திருவிழாட்டினேன். என்ன சொல்றாரு? களையத்து புழுவை நீக்கிய இந்த கர்ணாபிஷேகன் எனக்கு ஒரு பேர் வச்சாங்களாம். ஆனா இது நாடகத்தின்படிதான், மகாபாரத காவியத்தின்படி. இவ்வளவு அழகா இருக்குது இந்த குழந்தை, இது என்ன பேர் வைக்கலாம் தெரியாம ஒரு பேர் சூட்டு ஏற்பாடு செய்யறாங்க. அப்படி செய்யும் பொழுது ஆகாயத்தில் இருந்து அசரீரி சொல்லலாம், அந்த குழந்தைக்கு கர்ணன்னு பேர் வைங்க அப்படின்னு. அப்ப களையத்து புழுவை நீக்கிய கர்ணாபிஷேகன் ஒரு பேரு, எனக்கு வசுவச்சேனன் ஒரு பேர், முத வச்ச பேர் வசுவச்சேனன், இப்படி ஒரு பேரு. இப்ப நான் கேக்குறேன், எங்க அப்பா யாரு? தெரிஞ்சிருந்தா
அப்பியா போகும்போது பொன்னுருவி போகாது நான் சத்திரிக்குள்ள அப்படின்னு சொல்லிட்டு நீ சொல்லி இருந்தாங்க இப்படி வாய வச்சு ஆயிருப்பா வாங்க எல்லாரும் வாழ்க்கை நடத்தலாம் கண்டே புடுவி என்னங்க நடத்தலாம்